கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது குறித்து கர்த்தர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பானவர்களே, நான் தொழுகை குறித்து ஒரு தொடர்பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தொடர்பாடத்தை படிக்க நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் நாம் ஆயத்தப்படுத்தலாம். எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து நீங்கள் வசனங்களை படித்து குறிப்பெடுத்து பயன்பெறும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுடைய அன்பாய் நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேஜி ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சபை கூடி வருதலினுடைய முக்கியத்துவம் என்ன? தொழுகையினுடைய நோக்கம் என்ன? எவ்வாறு சபை கூடி வர வேண்டும்? எப்படி சபை கூடி வர வேண்டும்? தொழுகையை நாம் எவ்வாறு எப்படி செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலே படித்து கொண்டிருக்கிறோம். தொழுகை செய்ய வேண்டும் என்று நாம் திட்டமிடப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு தேவனால் படைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே சபை உருவாக வேண்டும் என்று கிறிஸ்தேசுவுக்குள் தேவன் தீர்மானித்து தன்னுடைய திட்டத்தை தீர்க்கதரிசிகளின் மூலமாக வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பை மீட்பை உண்டாக்கி சபை என்னும் கூட்டத்தை ஒழுங்கு செய்து அதை அவரை தொழுகை செய்கிறவர்களாக நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே படைத்திருக்கிறார், மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். இந்த சரீரம் ஒரே சரீரமாக செயல்படும்படியாக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். சபைனா ஒன்றாக செயல்பட வேண்டும். ஒன்றாகனா எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும், ஒரே மாதிரி பாட்டு பாடணும் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் அல்ல. அதை தாண்டி ஒருமைப்பாடு என்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது. ஒன்று கொரிந்தியர் 12:12-21 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கண்ணு காது கை மூக்கு காலு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே வந்து, காலு தானே எல்லாத்தையும் தாங்குது, கை தானே எல்லா வேலையும் செய்யுது, கண்ணு தானே பார்க்குது, மூக்கு தானே முகருதுன்னு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்க கூடாது. இது எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் அது ஒரு முழு சரீரன்ற மாதிரி சபையில் இருக்கிற எல்லாருமே கிறிஸ்து என்னும் தலையினுடைய அந்த நோக்கத்தை செய்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டு கிறிஸ்துவால் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு தெளிவான, ஏன் நாம் தொழுகை செய்ய வேண்டும், ஏன் நாம் சபையாக கூடி வர வேண்டும் என்ற கேள்விக்கு அங்கே அவர் விளக்கம் சொல்லுகின்றார். இதில் யாரும் பெரிய ஆளு சின்ன ஆளு கிடையாது. அதனால ஊழியம் செய்கிறவரை மட்டமாக நடத்துங்க, இல்லாட்டி ஊழியம் செய்கிறவரை ரொம்ப தலையில் தூக்கி வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லலை. அவரும் நானும் ஒன்று தானே அப்படின்னு அவரை சாதாரணமாக நடத்துங்க அப்படின்ற அவர் எண்ணத்திலே அங்கே அவர் சொல்லவில்லை. சரி, எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பரலோக கடவுள் தமது மக்கள் தம்மை தொழுகை செய்ய கூடி வர வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை மீண்டும் இங்கே எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இந்த 10:1-24 படிச்சு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடார முறை கூடி வருதலையும் அவர் கம்பேர் பண்ணிட்டே வர்றப்ப சபை கூடி வருதலை சொல்லுகிறார். 8:7-6:5-3:2 அப்படின்னு ஒன்று ஒன்றா போயிட்டே இருந்தீங்கன்னா, கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் விட மேலானவர் அப்படின்னு அவர் வரிசையை சொல்லிக்கிட்டே வர்றார். அங்க இருக்க பிரதான ஆசாரியோட சிறப்பு, அங்க செலுத்தப்பட்ட பலியை விட இது மேன்மையானது, அங்கே செய்யப்பட்ட ஆராதனைகள் விட இது மேன்மையான ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டே வர்றப்ப, அங்கே ஆசரிப்பு கூடாரம் தேவாலயம் முக்கியமாக இருந்தது, இங்கே
அதை விட மேன்மையானது சபையாக கூடி வந்து செய்வது. அதெல்லாம் மாம்ச சம்பந்தப்பட்ட செயல்கள் அந்த கூடாரத்திலே தேவாலயத்திலே நடந்தது. இங்கே சபை கூடி வருதல் என்பது ஆவிக்குரிய காரியங்களை செய்யும்படியாக கிறிஸ்தேசுவுக்குள் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர் இங்கே தெளிவாக கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறார். சபை கூடி வருதலை பற்றிய புத்தி சொல்லுதல் அவசியமானதாக இருக்கிறது. சோ சபை கூடி வருவது புத்தி சொல்லுவதற்கு. என்ன புத்தி சொல்லுவதற்கு? அப்ப என்னை குறை சொல்லி பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு நாம மனசுல படுறோம்னா சபைக்கு எந்த நோக்கத்தோட வர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஆயத்தம் இல்லாமல் வந்திருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். என்ன குறை சொல்லிட்டாங்க சபையில யாரோ ஒருத்தர் அப்படின்னு என்ன நினைக்கிறோம் பேசுறோம்னா, அதை போய் வீட்டுல பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசுறோம்னா, நாம சபையாக எதற்கு கிறிஸ்துவால் இணைக்கப்பட்டோன்றத நாம நினைக்க சிந்திக்க மறந்து விட்டோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒரு எல் மாதிரி ஒரு கோடு போட்டுக்குவோம். அப்படி ஒரு கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா மனிதன் கீழே, அந்த கோட்டின் மேல் பகுதியிலே தேவன் கடவுள், அந்த மனிதன் என்ற அந்த கீழ்கோட்டினுடைய வலப்புறத்திலே அடுத்த பக்கத்திலே மனிதன். அதாவது என்னன்னா, ஒரு மனிதனாகிய நான் சபை கூடி வருகிறேன், மேல் நோக்கி பார்க்கும் பொழுது அது கடவுள் சொன்னதினாலே நான் வருகிறேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் சபையாக கூடி வந்திருக்கிறேன். இப்ப பக்கவாட்டிலே நான் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி வாழ்கிறேன் என்பதின் மூலமாக நான் கிறிஸ்துவாக எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறேன் என்பதனுடைய செயலாக்கத்தின் வழிவாக எனக்கு பக்கவாட்டில் இருக்கிற சக மனிதனிடத்திலே, சகோதரன் சகோதரியினிடத்திலே நான் போதிக்க தேவையில்லை, புத்தி சொல்ல தேவையில்லை. என் வாழ்வின் முறைகள் அவர்கள் என்னிடத்திலிருந்து புத்தியை கற்றுக்கொள்ளும்படியாக நான் சபை கூடி வர வேண்டிய நபராக இருக்கிறேன். ஏன்னா தேவன் சபை கூடி வரணும்னு என்னைய சொல்லிட்டார். அப்ப ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்கள பார்த்து நான் கத்துக்கிறேன், என்னையே பார்த்து அவங்க கத்துக்கிறாங்க. நான் எப்படி சபை கூடி வரணும், எதற்காக சபை கூடி வரணும்னு பிதா சொன்னார்ல இயேசுவின் மூலமாய், அங்க நான் கத்துக்கிட்டு செய்யறத அடுத்தவங்களுக்கு நான் வெளிக்காட்டுறேன். அப்படி சபை கூடி வராம போனா பிதா என் மூலமா வெளிப்படுத்த வேண்டியதை நான் தடுத்து விடுகிறேன் என்ற பயம் நமக்கு தேவை. அல்லது அடுத்தவர்கள் மூலமா எனக்கு பிதா என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க மனமற்று போய் விடுகிறேன் என்பது சபை கூடி வருதலை தவற விடுகிற ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. சோ தொழுகையின் நோக்கம் புரிகிறதா? சபையாக ஏன் கூடி வர வேண்டும் என்று புரிகிறதா? திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ என்னைக்கு நாள் வரலாம், என்னைக்கு நாள் திருவிருந்து எடுக்கலாம், என்னைக்கு நாள் எதையாவது செய்யலாம். அது மனிதன் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற்றி அமைப்பது. ஒரு விஷயத்த சொல்றேன், முத முத பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவங்களா மாறினவங்க பாவ மன்னிப்புக்கு என்று கிறிஸ்துவனுடைய மரணத்தோட கூட இணைக்கப்பட்டு தண்ணீரில் அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணீரிலிருந்து வெளியே வந்தார்கள். ஒண்ணுமில்லை, இயேசுவனுடைய ஞானஸ்தானத்தை பார்த்தா மிகுதியாய் தண்ணீர் இருந்த யோர்தான் நதியிலே அவர் திருமுழுக்கு பெற்றார். யோவான் ஸ்நானகன் என்ற வார்த்தையின் அந்த வடமொழி வார்த்தையின் சரியான தமிழ் அர்த்தம் முழுகுனர், முழுக்கினவர் என்று அர்த்தம். அப்ப இயேசுவை மூழ்கிதான் எடுத்தாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எது வாக்குவாதம் பண்ண விரும்புனா நான் உங்களோட வாக்குவாதம் பண்ணி பைபிள் சொல்றதை நீங்க நம்பணும்னு நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பைபிள் சொல்றதை நம்பணும்னு உங்களுக்கு அவசியம் இருந்தா நீங்களே ஞானஸ்தானத்தை பத்தி பைபிள் என்ன சொல்றது படிச்சு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நான் சொன்னதை தப்புன்னு சொல்ற அளவுக்கு உங்கள் மனது தெளிவா இருக்குமே என்றால் அதை தப்புன்னு சொல்லுவத வேதத்திலிருந்தே தேடி கண்டுபிடித்து தப்பா சரியா என்று முடிவெடுத்து கொள்ளும்படி தாழ்மையோட நான் சொல்லுகிறேன். எதிர்வாதம் பண்ணும்படியாக இதை நான் பேசல. அப்ப இவ்வளவு தெளிவான விஷயம் தெரிஞ்ச நாம தொழுகை செய்ய கூடி வருவது வாரத்தின் முதல் நாளிலே தானே ஒழிய திருவிருதிலே பங்கு பெறுவது வெள்ளிக்கிழமையிலோ செவ்வாய்க்கிழமையிலோ புதன்கிழமையிலேயோ நடத்த முடியாது என்பதை
தயவு செய்து பைபிளிலிருந்து தேடி கண்டுபிடித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஆராதிக்க வான்னு கூப்பிட்டவர் அவர் தான். நாம ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்றும் சபையை உண்டாக்கின நோக்கம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இருந்தபடியினாலே அந்த முதல் முதலில் கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள் வாரத்தின் முதல் நாளிலே திருவிருந்திலேயும் திருவாக பிரசங்கத்திலேயும் திருச்சபையாக கூடி வந்து ஜபம் செய்வதிலேயும் காணிக்க கொடுப்பதிலேயும் அவர்கள் பங்கு பெற்றது தொழுகை என்று அடையாளம் காட்டப்படுகிறது. இதை நீங்க மாத்தி எந்த நாள்ல நாளும் வச்சுக்கலாம் அப்படின்னா, இத்தனை நாள் ஞாயிற்றுக்கிழமையை நடத்திக்கிட்டு இருந்த நாம இப்ப எந்த நாள்னாலும் சரின்னு சொல்ற அளவுக்கு எந்த வேத வசனம், எந்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தினார் என்று நமக்குள்ளே கேள்வி கேட்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். மறந்து போய்விடக் கூடாது. சரி, தொழுகை என்பது வாரத்தின் முதல் நாளிலே, மீதி சபை கூடி வருதல் என்பது தேவனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட தொழுகை, குடும்ப தொழுகை, அதற்கு அப்பாற்பட்டு ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் தேவனுடைய மிகப்பெரிய குடும்பம் என்பதுதான் சபையினுடைய ஐக்கியத்தின் அடையாளம் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. அந்த குடும்ப உறவில் இணைந்திருக்க, தனித்தனியாக குடும்ப அங்கமாக இருக்கிறோம், அந்த குடும்பம் என்ற உறவிலே இணைந்திருக்க நாம் வாரத்தின் முதல் நாளிலேயும் சபை கூடி வரும் பொழுதெல்லாம் கூடி வர வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். உறவினுடைய இணைப்பை காட்ட ஒன்றாய் கூடுதல், சபை கூடுதல் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. வாரத்தின் முதல் நாளிலே தொழுகைக்காக கூடி வருதல், திருவிருந்திலே பங்கு பெற, அது தேவனுடைய திட்டம். ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாரத்தின் கடைசி நாளிலே பழைய ஏற்பாட்டு யூதர்கள் செய்தார்கள். உலகம் எங்கும் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்திலே அங்கமாக வேண்டும், பாவ விடுதலை பெற்று அங்கமாக வேண்டும் என்று தேவன் விரும்பினபடியால் அந்த உலகமெங்கும் மீட்கப்பட்டவர்களுடைய குடும்ப கூடுகை, அவர்கள் சேர்ந்து செய்கிற தொழுகையை கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வெற்றியின் நாளிலே நியமித்திருக்கிறார். நான் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, திங்கக்கிழமை வாங்க நாளை கண்டுபிடிச்சு பேசல, நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் எது? அந்த வெற்றியை கொண்டாடுகின்ற அறிக்கையிடுகிற கூட்டம் தான் கிறிஸ்தவர்கள் வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்து என்னுடைய மரணத்தை, அடக்கத்தை, உயிர்த்தெழுதலை அறிவிக்கும்படியாக இதிலே பங்கு பெறுகிறீர்கள் சொன்னார் பார்த்தீங்களா. அப்ப தொழுகையிலே திருவிருந்திலே பங்கு பெறுவதனுடைய நோக்கம் என்னன்னா, இன்று கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நாங்கள் எந்த நாமத்தினாலே பிதாவை தொழுது கொள்கிறோமோ, எந்த அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நாங்கள் தொழுது கொள்கிறோமோ, அந்த அதிகாரம் எங்களுக்கு கொடுத்தவர், அந்த அதிகாரம் பெற்றவர், மரித்து மண்ணுக்கு மண்ணாய் போனவர் அல்ல, அவர் உயிரோடே கூட எழுந்தார் என்றும், அவருடைய இரத்தத்திற்கு இன்றும் வல்லமை இருக்கிறது, அது என் வாழ்வை மாற்றி இருக்கிறது, மாற்றி கொண்டு இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து உலகத்திற்கு அறிக்கை செய்கின்ற நாள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதல் நாள். அதனாலதான் அது தொழுகையின் நாளாக இருக்கிறது. மறந்து போய்விட வேண்டாம். ஊக்கமூட்டுதலுக்காக சபையாக கூடி வர வேண்டும். வாரத்தில் எந்த நாளானாலும் சரி, வாரத்தின் முதல் நாளானாலும் சரி, விசுவாசம் கட்டி எழுப்புதல் என்பது சபை கூட்டத்திற்குள்ளே இருக்கிறது. அங்கே உள்ளே வந்து பிறருடைய குறையை பற்றி நினைப்பதற்கல்ல, பிறருடைய நிறைவை பற்றி நினைப்பதற்கல்ல, முந்தி கஷ்டப்பட்டாங்க இப்ப அந்த குடும்பம் நல்லா இருக்குது, கடவுளை நம்புறவங்கள கடவுளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவதற்காக சபை கூடி வருதல் அல்ல, விசுவாசம் கட்டி எழுப்பப்படும்படியாக சபை கூடி வர வேண்டும். முந்திய விட வசனத்தை அவங்க நிறைய கத்துருக்கிறாங்க, முந்திய விட நான் இப்ப வசனத்தை இப்ப நிறைய புரிஞ்சுக்கிறேன், இந்த பைபிள் ஸ்டடி எனக்கு இதை புரிய வைக்குது, இந்த ஜெப கூட்டம் என்னை இதை தெரிய வைக்குது. எந்த நோக்கத்திற்காக நாம் கூடி வர வேண்டியவர்களாக இருக்கிறோம்? கூடி வரும் சபைக்குள் பிரிவினை உண்டானால் கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலினுடைய, கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு ஒரு சக்தி இருந்ததல்லவா? தேவன் கிறிஸ்துவை உயிர்த்தோட கூட எழுப்பினார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விசுவாசத்திற்குள்ளே இருக்கிற அந்த பவர்,
அந்த சக்தியை இழந்து விடுகிறோம், இழக்க செய்கிறோம். ஆனபடியினாலே பிரிவினை இல்லாமல் சபை கூடி வர வேண்டும், அப்பதான் நாம விசுவாசத்துல வளர முடியும். வேற எந்த கான்செப்டும் வேற எந்த சிந்தையும் சபை கூடி வரும் பொழுது இருக்கவே கூடாது. அது எப்பொழுது இருக்க முடியாது என்றால், தினசரி வீட்டிலே தனியாக வேதத்தை வாசித்து தியானம் பண்ணி அவரை துதித்து ஜெபித்து குடும்பமாக பைபிளை படித்து தியானம் பண்ணி சபை கூடி வருதலுக்கு நாம் குடும்பமாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே வந்தால்தான் அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தி பழகிக்கிட்டே வாரத்தில் எல்லா நாளையும் குடும்பத்துல செஞ்சுக்கிட்டே வந்தாதான் அந்த சபை கூடி வருகிற கூட்டமாக வரும் பொழுது அந்த ஆவிக்குரிய சக்தியை மாத்திரம் நாம வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். 1 கொரிந்தியர் 1:9-10 இப்படி அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இட் இஸ் எ ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட், கம் யூனியன் வித் கிரைஸ்ட், ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடன் ஐக்கியப்பட இணைய பிணைய ஒன்றித்திருப்பதற்காக தேவன் இந்த ஐக்கியத்திற்கு அழைத்திருக்கிறார். அழைத்தவர் தேவன். சபைக்கு போகணுமா இல்லையான்னு நாம முடிவெடுக்கல, நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சபை கூடி வரும் பொழுது நாம் பிரிவினை இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த பிரிவினை உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்றால் மாம்சத்துக்குரிய எண்ணங்களும் சிந்தனைகளும் சபைக்கு வரும் பொழுது இல்லாமல் ஆவிக்குரிய எண்ணங்களும் சிந்தனைகளையும் உருவாக்கி கொண்டு வந்து அதை அதிகரிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். என்னுடைய அந்த பிரிவினை பிறரை, பக்கவாட்டில் இருக்கிற பிறரை, அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டிய உறவை துன்பப்படுத்திவிடும். நான் தப்பா போனாலும், ஆவிக்குரிய சிந்தனை இல்லாமல் போனாலும் பிறரை துன்பப்படுத்தும். நாம் போகாம இருந்தாலும் அவர்கள் என்னை தேடி அவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு சபை கூட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 11:29 ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? புரியுதா? அப்ப சபைக்கு போனாதானே அவங்க ஆவிக்குரிய காரியத்துல வளர்ந்திருக்காங்களா இல்லையா? நான் இந்த செயல் செய்வது, செய்யாமல் இருப்பது அடுத்தவர்களை பலவீனப்பட வைக்கிறது. ஆவிக்குரிய விஷயத்திற்காக நான் சபை கூடி வருதலை தவற விடாமல் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில வந்துட்டா போதும்னு உன்னைய தீர்மானி மன்னிச்சுக்குங்க, நீங்க தீர்மானிக்க. உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? உங்க பாவத்தை மன்னிக்க தன் மகனை துதிக்க கொடுத்தவர் போட்ட கட்டளை இது. அது ஞாயிறோ மீதினாலோ தயவு செய்து தாழ்மைப்படுத்தும்படியாக, தாழ்மை சிந்தனையுடைய ஆவியில் எளிமை உள்ளவர்களாக சபையிலே இருக்கிறோம், இருக்க வேண்டும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. 1 கொரிந்தியர் 12:26 ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். சபையினுடைய ஐக்கியத்தின் நோக்கம் புரிகிறதா? அக்காவுக்கு கல்யாணம், வீட்டில் எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, நம்ம வீட்டில் சாவு, அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த துக்கத்தில் பங்கு பெறுறோம். இது மாம்ச உறவு. இப்போ இது ஆவிக்குரியது கொண்டு வாங்க. ஆவிக்குரிய விஷயத்தில் இப்போ பைபிள் படிக்கலை அவங்க, ஜபம் பண்ணலை அவங்க, சபை கூடி வரதில் விட்டு விட்டாங்க. ஸோ நிறைய காரியங்களை வளராமல் இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, சிறியவர்கள் எப்படி இருக்கிறாங்க, வயதானவர்கள் இப்படி இருக்கிறாங்க, அவங்கள போய் குறை சொல்ல தேவையில்லை. நாம அவங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும்படியாக, அந்த ஐக்கியம், ஆவிக்குரிய ஐக்கியம் தான் சபை கூடி வருதல் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பக்கவாட்டு உறவு முறை துன்புற்றால் மேல் நோக்கி உள்ள உறவிலும் துன்புறுத்தல் உண்டாகும். ஒருத்தர் சபைக்கு வராம போனா, அவங்க பைபிளை ஒழுங்கா படிக்காம போனா, அவங்க ஞானஸ்தானம் பெற்றனை விட்டு தவற விட்டு போனா, அத அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை பலப்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய வேலையை நாம சரியா செய்யாம போனா, இவர்கள் பலவீனம் அடைவதனாலே தகப்பன் வருத்தப்படுவார். அண்ணன் தம்பி ரெண்டு பேர்ல ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க, ஒருத்தர் நல்லா இருப்பார்,
நல்லா இருக்கிறவர் அப்பாட்ட வந்து நல்லா பேசி சிரிச்சுட்டு போவார். அப்பா வருத்தத்தோட இருப்பார், என்னன்னா தம்பி பாருப்பா என்னதான் கஷ்டம், எவ்வளவுதான்ப்பா செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த தம்பிக்கு, எவ்வளவுதான் செய்யறது இந்த தங்கச்சிக்கு, அது ஒண்ணுமே சரியில்லாம இருக்கே, கூட பிறந்ததை உற்ற முடியுமா, அல்லது நான் பெத்ததை விட்டுற முடியுமா, இது அப்படியே தேவ பரலோக பிதா கொண்டு வாங்க. ஸோ சபையில் இருக்கிற இன்னொருத்தர் ஆவிக்குரிய நிலைமையில நல்லா இல்லாம போனா அந்த பரம பிதா அந்த உறவிலே துக்கப்படுகிறார். அதனாலே சபை கூடி வருதலை விட்டுவிட வேண்டாம். ஒன்னுக்கொருதியர் 8:11-12 படிச்சு பார்க்கும் பொழுது, பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா, எனக்கு வேலை இருந்ததுனால வரல, ஒரு முக்கியமான கல்யாணம் இருந்ததுனால வரல, சாவுனால வரல, நோயினால நான் இன்னைக்கு சபை கூடி வரலன்னு உன்னுடைய புத்திசாலித்தனமான பேச்சு, எனக்கு நேரம் இருந்ததுனால நான் பைபிள் படிக்கல, எனக்கு கடன் இருந்ததுனால நான் காணிக்க கொடுக்கல, எனக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயன்றனால இன்றைக்கு நான் சபையிலே செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யவில்லை என்ற என்னுடைய அறிவின் நிமித்தம் பலவீனமுள்ள இன்னொருவர் கெட்டு போகாதபடி நான் ஆவிக்குரிய நிலையில் சபை கூடி வருதலிலே பங்கு பெற வேண்டும். பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே, கவனிச்சிங்களா, நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். நான் வராட்டி, நான் ஒரு ஆள் போகாட்டி, நான் கொடுக்காட்டி, நான் ஜபிக்காட்டி, நீ கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாய். சபை கூடி வருதலை விட்டுவிடாதே என் தேவ மனுஷனே, மனுஷியே, சபையினுடைய தொழுகையை விட்டு விடாதே. வீட்டில் கூடி, வாட்ஸ்அப்பில் கூடி, ஆன்லைனில் கூடி தொழுகிறதெல்லாம் நமக்கு திருப்தியாக இருக்கிறது. அதனால் அழுங்க, எல்லாரும் கண்ணீர் விட்டு உபவாசம் விட்டு அழுது ஜெபிங்க. மீண்டும் சபையாக கூடி வர நம்மை ஆளுகிறவர்கள் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கேளுங்கள், ஜெபியுங்கள், எதிர்த்து போராடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. தேவனுடைய தயவுக்காக கேளுங்கள். உன்னுடைய கண்ணீரின் நிமித்தமாய் தேவன் வியாதி நீங்கி, போராட்டம் நீங்கி, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தன்னை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி இந்த நேரத்தில் என் பாவத்தை விடணும். என் குடும்பத்தில் ஜபக்கூட்டம் இனி தொடர்ந்து நடக்கும். நான் குடும்பமாக பைபிள் ஸ்டடிக்கு போவேன். என் பிள்ளைகளோட உட்காந்து நான் குடும்ப ஜபம் நடத்துவேன். என் பிள்ளைக்கு முன்னாடி நான் உட்காந்து பைபிள் படிப்பேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நான் உட்காந்து வேற ஆராய்ச்சி செய்வேன்னு என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திருந்தி என்னை தேடுவார்களே ஆனால் அப்பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். உலகத்தில் இருக்கவங்க பாவம் பண்ணிட்டாங்க, அவங்க கடவுளை தேடாமல் போயிட்டாங்க, அதனால இது வந்துருச்சு. அந்த பேச்செல்லாம் இனிமேல் பேசாதீங்க, அதெல்லாம் எடுபடாது. இங்கே எடுபட வேண்டிய விஷயம் என்ன, நாம தேவனை தேடுவதை தவற விட்டு விட்டோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனை நிமித்தமாக இந்த பாவமும் சாபமும் வந்திருக்க கூடுமோ என்று தேவன் நம்மை யோசிக்க வைக்கின்றார். யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் அநேக நேரம் இந்த உணர்வை கொண்டிராதவர்களாய் இருக்கின்றபடியினாலே சபை ஐக்கியம் நமக்கு என்னவென்று புரியாமல் போய்விடுகிறது. அடுத்தபடியாக, குறைவான கணம் பெற்ற உறுப்பினர்களுக்கு நாம் கணம் கொடுப்பது எப்படி? நாம் ஒருவர் மற்றவர் மீது அக்கறையுடன் இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு உங்க காசை தூக்கி கொடுங்க, உங்க பணத்தை தூக்கி கொடுங்க, உங்க பொருளை தூக்கி கொடுங்க அப்படின்னு நான் பேச வரல. அது செய்யறதுக்கெல்லாம் அது இயேசு கிறிஸ்துவை போல தியாகம் செய்கின்ற என்ன வேண்டும், அது எப்போ வேணும்னு நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் கொடுக்க வரல. ஏழைக்கு சமமாய், சாதாரணமானவர்களுக்கு சமமாய் இன்னும் நம்ம சில வேலையை செய்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, நினைவு இருக்கிறதா, என்ன செய்கிறோம் தெரிகிறதா? சாதாரணமானவர்களோட நம்முடைய ஐக்கியத்தை காட்டுவதில்லை. அடுத்த குறிப்பு, குறைவான கணம் பெற்ற உறுப்பினர்களுக்கு கணம் கொடுத்து நாம் ஒருவர் மற்றவர் மீது அக்கறையுடன் இருக்க வேண்டும். ஏழைகள் பக்கம் திரும்பி பார்ப்பதே இல்லை. இதுல யார் ஏழை யார் பணக்காரன் அது ரெண்டாவது, அது ஒரு பெரிய டிஸ்கஷன், நான் அங்கெல்லாம் போல. உண்ணவும் உடுக்கவும் இருக்குது, அவனே பணக்காரன் அவ்வளவுதான். அப்ப அதுக்கு மேல எல்லாம் ஒவ்வொன்னா வர 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 பணத்துல நாம கூட்டிக்கிட்டே போறோம். சரி, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு கூட்டத்தை சபையில, ஏதோ ஒரு கூட்டத்தோடு நாம் இணைகிறோம், ஏதோ ஒரு கூட்டத்தை கண்டுகொள்வதில்லை. ஒன்று, சில பேர் கஷ்ட நஷ்டம் உள்ளவர்களாய் சபைக்கு வருவார்கள். கொஞ்சம் வசதி உள்ளவங்க வந்து அன்பா பிரியமா பேச ஆரம்பிச்சா நம்ம கஷ்டத்துக்கு அவங்க ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா, அவங்க ஏதாவது கொடுத்து செய்யக்கூடாதா, இவ்வளவு நல்லா இருக்காங்களே, கிறிஸ்தவ அன்புன்றாங்களே,
இவங்க தரக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்ப்பு வந்து நம்ம சபைக்கு போனாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஆவிக்குரியதுக்காக சபைக்கு வரணும்னு வசனம் சொல்லுது. பூமிக்குரியதை அவங்க செய்யாம போனா தப்புன்னு அவங்கள வசனம் திட்டுது. ஆனா பூமிக்குரியதை நீங்க அவங்கள்ட்ட கேட்டா தப்புன்னு வசனம் உங்களை சொல்லுது. கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களுக்கு போன வருஷம் சம்பளத்தோட இந்த வருஷம் சம்பளம் கூட தானே, அது தினசரி கூலியோ அல்லது மாச சம்பளமோ என்னவோ ஒண்ணு. அப்ப எக்ஸ்ட்ரா தேவன் இந்த வருஷம் கொடுத்தது முழுசி நீ மாத்திரம் சாப்பிட்றதுக்கு இல்ல, அங்க சபையில உள்ள மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுன்றார். சோ உனக்கு பெற்றுக்கொண்டத அடுத்தவங்களுக்கு கொடுக்காம போனா உன்னையும் என்னையும் பார்த்து தப்புன்றாரு. நான் ஏழையா இருக்கிறேன், எனக்கு தேவை இருக்குது, அப்ப வசியா இருக்கிறவங்கிட்ட நான் பழகிறப்ப அவங்க எனக்கு ஏதாவது செய்யக்கூடாதா, என்ன அன்புன்றாங்க, அன்பு செயல்லையே இவங்களுக்கு இல்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டேனாவே பாவம் செய்ய ஆரம்பிச்சிடறேன். ஏன்னா இவங்கிட்ட அன்பு தேடி நான் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படல. இந்த சபையா கூடிவான்னு கூப்பிட்டது அவங்க இல்ல, சபையில இருக்கிறவங்க இல்ல, இயேசு கூப்பிட்டார், பிதா கூப்பிட்டார். அதுக்காக வந்த நானு இங்க இருக்கிற இன்னொருத்தரை பார்த்து அவங்க யாருன்னு நியாயம் தீர்க்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? சோ ரெண்டு பக்கமும் நாம பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில பேருக்கு கடன் கேட்பாங்க, சில பேர் கடன் கொடுப்பாங்க. அதனால என்ன நடக்கும்னா கொடுத்தவங்களும் கொஞ்ச நாள் கழிச்சு சபை விட்டு காணா போயிருவாங்க, வாங்கினவங்களும் சபை விட்டு காணா போயிருவாங்க. அப்ப ரெண்டு பேருமே தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வதற்கு பொருளாதாரம் அல்லது மதிப்பு என்பது ஒரு பிரச்சனையாக போய்விடுகிறது. 1 Corinthians 12:22-25, Jacob 2:1-13 குறித்து கொண்டு அதை படித்து பாருங்கள். 1 Corinthians 12:20-27 நாம பார்க்கும் பொழுது அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. சோ சபையினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண்ணானது கையை பார்த்து எனக்கு வேண்டாம் நீ சொல்லாதேன்றார். அப்படின்னா நாம ஒருவருக்கொருவர் பிறரை வேணும் வேணான்னு முடிவெடுக்க நமக்கு என்ன இல்லைங்க, உரிமை இல்லை என்பதை மறந்து போய்விட வேண்டாம். சில பேர் சபையில் தேவை உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு என்ன என்ன இருக்கும் தெரியுமா, நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு, என் கையால் கொடுத்தாதான் எனக்கு திருப்தின்னு வாங்க. நீ உண்மையிலே ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம், உண்மையிலே நீ ஞானஸ்தானம் எடுக்கலன்னு அர்த்தம், உண்மையிலே நீ கிறிஸ்துவா மாறலன்னு அர்த்தம். ஏன்னா தான தர்மம் பண்றத, உதவி செய்யறத, வலதுகை கொடுக்கறது இடதுகை தெரியக்கூடாது இருக்கிறார். ஆனா நாம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டோம், காணிக்க போடுறதா வலதுகை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியக்கூடாது. இல்ல இல்ல, காணிக்க போடுறது வேற, தான தர்மம் செய்வது வேற. அப்படி சபையில யாராவது ஏலவாளையில் கொடுக்கறதா இருந்தா, உணவு கொடுக்கறதா இருந்தா, கல்யாண நாளைக்கு பிறந்த நாளைக்கு எதுவும் செய்யறதா இருந்தா, இந்த வாரம் இவர்களுடைய பிறந்த நாள், இவருடைய கல்யாண நாள், அவர்கள் சார்பாக உணவு கொடுக்கப்படுகிறது. சபையிலிருந்து சொல்றது தப்பு சொல்லல, ஆனா அதை சொல்லுவதை எதிர்பார்த்து நாம் செய்வோமே என்றால் அந்த பலன் பூமியிலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனபடியினாலே ஏழைகளுக்கு உதவி செய்வது நீதான் செய்தாய் என்று சபையில கொடுத்தா தெரியாது. அதனால நான் நடக்கிற சென்டர்ல போய் அந்த புரோகிராம் நடக்கிற இடத்துல நான் போய் கொடுக்குறேன், அப்ப அவங்க என்னை கூப்பிட்டு பாராட்டுறாங்க, நாம போய் செய்ய ஆரம்பிச்சா கிறிஸ்துவனுடைய மாதிரியை விட்டு நாம் விலகி போகிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். இதை பத்தி நாம நிறைய பேசணும், நிறைய படிக்கணும் பைபிள்ல. இந்த ஒரு பாயிண்ட் மாத்திரமே இல்லை, யோசித்து பாருங்கள் சபையினுடைய நோக்கம் என்ன என்பதை தான் இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். சில நேரத்துல இந்த கூடி வருகிற ஐக்கியத்தினுடைய மனோநிலை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நாம எந்த மனசை என்னத்தை நினைச்சுக்கிட்டு சபை கூட்டத்திற்கு வருகிறோன்றத தேவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். போன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போல, போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனான், தேவன் மனோநிலையை கவனிக்கிறார். யோசித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நல்லா பாருங்க, கல்யாண விருந்துக்கு அழைத்தார், எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க உள்ள வந்து பார்த்தாராம். எனக்கு எப்படியோ இடம் கிடைச்சிருச்சு, நான் உள்ள வந்துட்டேன்னு ஒருத்தன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானே, எங்க உன் உடைய, அது இல்லாதனால இவனை தூக்கி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தூக்கி போடுங்கன்னு சொல்லி சொன்னார். நன்றாக ஞாபகம் இருக்கிறதா, வலைக்கு ஒப்பாகி இருக்கிறதா, வலையை இழுத்த உடனே எல்லாம் வந்துச்சான், தேவையுள்ளதை எடுத்துட்டு தேவையில்லாததை தூக்கி வெளியே போட்டு எரிச்சதை போல சபைக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தல பங்கு பெற்று நம்மளால முடிந்த காணிக்கை கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால நாம பரலோகம் போய் விடுவோம் என்ற கேரண்டி இல்லை. சபை கூடி வருதல்ல நம்மளை சேர்த்த தேவன் அந்த ஐக்கியத்தை பத்திரமா கவனிச்சுக்க என்று அவர் சொல்லுகிறார். ஆனபடியினாலே பிரியமானவர்களே, சபை கூடி வருதல் என்றால் என்ன, அதன் அர்த்தம் என்ன, அதன் நோக்கம் என்ன, அந்த மனோநிலையோடே தான் நான் சபை கூடுகைக்கு தொழுகைக்கு போகிறேனா என்பதை என்னை நானே
நிதானித்து அறிந்து போவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் என்னிடத்திலும் சொல்லியிருக்கிறார், உங்களிடத்திலும் பேசியிருக்கிறார். அந்த சிந்தையை தினசரி ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவன் நம்மோட கூட உதவி செய்வாராக. தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே கூடி வர வேண்டியது, இருக்க வேண்டிய மனோநிலையை பற்றி நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, சபை என்பது, சபையிலே நான் அங்கம் என்பது, சபையிலே நான் பங்கு பெறுவது என்பது, சபையிலே நான் இருப்பது என்பது, இத்தனை நாளும் நாங்கள் புரிந்து கொண்டதை விட அது எல்லாமே உம்முடைய முடிவு, உம்முடைய திட்டம், உம்முடைய தீர்மானம், உம்முடைய எதிர்பார்ப்பு, உம்முடைய சட்டம், உமக்கு பிரியமானதற்கு உள்ளே என்னை அடக்கி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, இதை கேட்டதை பயிற்சி செய்ய, எங்களை வணைக்க, எங்களை வளைக்க, எங்கள் சிந்தையை தேய்த்து சுத்தம் பண்ண வசனத்தை கொண்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்பாடலே, நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி, எபிரேயர் 10:25 படி எதை நாம் விட்டுவிடக் கூடாது? கேள்வி மறுமாக சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10:25 படி எதை நாம் விட்டுவிடக் கூடாது? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ SMS மூலமாக தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.